வார வாரம் தமிழ் சினிமாவில் புது படங்களுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஆனால் அந்த எல்லா படங்களுமே மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னா சந்தேகம்தான். ஒரு சில நடிகர்களோட படங்கள் மக்கள்கிட்ட நல்லாவே தெரியும், ஆனால் புதுமுகங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் மக்கள்கிட்ட அவ்வளோவா தெரியறதே இல்லை. அதனால் அந்த படங்களும் ஓடுறது இல்லை சரியா. அதே மாதிரி திரையரங்குகளில் ஒரு படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்தில் புது நடிகர் நடிச்சிருந்தாலும் சரி அந்த படம் நல்லாவே ஓடும். அப்படி இந்த வருடமும் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்ல எத்தனை படம் ஜெயிச்சது எத்தனை படம் தோத்துது அப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்கு. சரி, இப்ப 2017 வெளியான படங்கள்ல எந்தெந்த படங்கள் வெற்றி படங்கள் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம். அதே கண்கள், யமன், குற்றம் 23, மாநகரம், கவன், பாப்பாண்டி, பாகுபலி 2, மரகத நாணயம், மீசியமுருக்கு, விக்ரம் வேதா, தரமணி, துப்பரிவாளன், ஹரஹர மகாதேவிக்கு, கருப்பன், மெர்சல், மேயாதமான், அவள், அறம், தீரன் அதிகாரம் 1 போன்ற படங்கள் தான் 2017 ஆண்டோட வெற்றி படங்கள். ஈஸியா வந்து சோம்பேறியா வாழ்ந்துடலாம், திருடி வாழ்ந்துடலாம், பொய் சொல்லி வாழ்ந்துடலாம், ஆனா உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்ற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். அந்த உழைப்பு கூட என்ன காப்பாத்தலன்னா நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் வேலைக்காரன். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவர் கதை சொல்லி முடிச்சப்புறம். இந்த கதை கேட்டப்புறமே நான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா.